Hello guys, let's welcome back to GaminG. Okay guys, namma indha video la enna paaka porom appadina namma bundle vandirutachu guys, squad beats bundle eduthaachu. Adha vandu paathina namma indha event la vandu paaka porom guys, video la paaka porom. Adukadutha vandu paathina boom boom beats abdingra event ondu kondu vandirukanga. Adha vandu paathina namma free emote ondu tharanga guys. Adha vandu nireya per eppadi play pannadene theriyama thalaiya pichikittirukinga. Adha paathina oru trick me indha video la irukku guys. Andha trick vandukittu pc players ku semma use aagum. Andha trick me indha video la irukku. Marakama video ku oru like kuduthittu paarenga guys. Adukaprama namma channel oda mukkiyamaana important ana oru update guys, அதுவுமே இப்ப வீடியோல நான் பின்னாடி ஜாயின் பண்ணிருக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க guys. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க guys. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள க்ரோஸ் அவோட இன்குபேட்டர் வந்துடுச்சு, அதை சொல்ல மறந்துட்டேன் முன்னாடியே. ஓகே, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆப் யூனில் வந்துக்கிட்டு பைக் வந்துக்கிட்டு நம்ம கிளைம் ஆகிடுச்சு. பட் நம்ம கிளைம் பண்ணாமல் வச்சுருக்கோம் வீடியோவில் கிளைம் பண்ணுறதுக்காக. அதை போயிட்டு கிளைம் க்யூ பண்ணிக்கலாம் கைஸ். போயிட்டு நம்ம வேர்ல்டில் போயிட்டு பைக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பைக் உண்மையிலேயே பார்க்கறது நல்லாவே தான் இருக்குது. பட் ஆல்ரெடி அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன், எனக்கு இதை விட கோப்ரா பைக் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு வந்துட்டு இந்த பைக் பிடிக்குமா இல்லை கோப்ரா பைக் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் போய் எடுக்கிறத பார்த்துடலாம் கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் நம்ம எடுத்திருந்தோம், அதால் வந்து பார்த்தீங்கன்னா அது வீடியோவாக தான் இருக்குது. அதை நான் ப்ளே பண்ணி காமிச்சிடறேன் கைஸ். பண்டில் வந்து எடுத்தது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீவர் டைம் வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மோர் ஸ்பின் வந்து நமக்கு தேவையாக இருந்துச்சு. நம்ம டாப் அப் பண்ணோம், டாப் அப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் பண்ண ஆரம்பித்தோம் மக்களே. அதில் வந்து போயிட்டு பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் 150 ஸ்பின் போட்டோம். அதில் வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீவர் டைம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபீவர் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே நமக்கு பண்டில் கொடுத்துருவாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நமக்கு பண்டில் தூக்கி இந்தடா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரே கல்லில் 3 மாங்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ கரெக்டாக சொல்கிறேன் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருங்க. ஓகே, பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்தாச்சு. உங்களில் யாராருக்கு வந்துட்டு எவ்வளோ டைமண்ட்ஸில் வந்துட்டு இந்த மண்டில் கிடச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுவாங்க கைஸ். இந்த மண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கைஸ். உங்களில் யாராருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள் கைஸ் மறக்காமல். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மண்டில். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் 3 மாங்கா. பட் ஒரே கல்லில் 3 மாங்கான்னு சொல்கிறத விட ஒரே கல்லில் ஒரே 3 மாங்கா அப்படின்னு சொல்லலாம் கைஸ். இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கியாரோட ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பண்டில் வந்து கொடுத்துருவாங்க கைஸ். உங்களுக்கே தெரியும் இந்த டைமண்ட் இந்த இவெண்ட்லாம் எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த இவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே ஸ்பின்னில் 3 பண்டில் கொடுத்துருக்காங்க. அவர் ஒன்றை மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஓன்ட்டு இருக்குது. ஒரே கல்லில் மூணு பண்டில் கொடுத்துருக்காங்க அவர் வந்துட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயுமே தம்னையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி உங்களில் யாராருக்காவது விழுந்திருக்கலாம் கைஸ். எத்தனை பேருக்கு விழுந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டு விட்டேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களில் யாராருக்காவது விழுந்திருக்கலாம் கைஸ். ஓகே, அடுத்
ஆமர் டபுள் ஆமர் டபுள் டேமேஜ் சிங்கிள் ஆமர் பேடேஷனோட கொடுத்துருக்காங்க கைஸ். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுக்க மாட்டாங்க. என்ன வந்து பார்த்திங்கம்னா அது க்ரோஸாவோட ஈவோக்கு வச்சுருக்காங்க கைஸ். அதால் வந்து பார்த்திங்கம்னா அதுக்கு வந்துக்கிட்டு சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ஆமர் பேடேஷன் தான் கொடுத்துருக்காங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இல்லைன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் டேமேஜுக்கான ஸ்கின் வந்து பார்த்திங்கம்னா உங்களுக்கு நீ ஈவோல தான் வரும் க்ரோஸாவோடது. ஓகே, ரெண்டாவது ஸ்கின் வந்து பார்த்திங்கம்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேஞ்சோட கொடுத்துருக்காங்க கைஸ். டபுள் ரேஞ்ச் எடுக்கும், அது கூட சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயருமே வந்து பார்த்திங்கம்னா கொடுத்துட்ருக்கானுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெகசினை மைனஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் அக்யூரசி டபுள் ஹேமர் பேடேஷன் கொடுத்துருக்காங்க கைஸ். அப்படி நீங்கள் யாராவது எடுக்கணும்னு நினச்சிங்கம்னா இதே எடுத்துக்கோங்க, இதுவுமே ஒரு செம்மையான ஸ்கின் தான் கைஸ். நாலு எவல்யூஷன் ஸ்டோன் ரெண்டு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாங்க கைஸ். லாஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்திங்கம்னா சிங்கிள் ரேஞ்ச் டபுள் அக்யூரசியோட வந்து பார்த்திங்கம்னா கொடுத்துட்ருக்கானுங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். இங்கே எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஸ்பின் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு இன்குபேட்டருமே இருக்குது கைஸ். இன்குபேட்டரில் நம்ம கையில் வச்சுருக்கிறது தான். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்குபேட்டரில் டொப்போட கொஞ்சம் பவர் கம்மியானது தான், பட் மற்ற ஸ்கின்ஸை விட இது கொஞ்சம் பவர் தான் கைஸ். சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் டபுள் அக்யூரஸியோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் இருக்குது. பட் அதால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஸ்பின் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வந்து இதில் எதோட பவருமே அந்தளவுக்கு நல்லதாக எனக்கு பரல கைஸ். உங்களில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது இதில் ஏதாவது நல்ல ஸ்கின் இருக்குது அப்படின்னு தோணிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டும் செகண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கின் தான், பட் ஃபோர்த்தும் இதுவுமே ஓரளவுக்கு ஓகே. பட் லாஸ்ட் ஸ்கின் வந்துட்டு மொக்க ஸ்கின் மாதிரி தான் கைஸ் இருக்குது. உங்கள்கிட்ட ஓல்ட்ரை ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை எடுக்க ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா ஒரு ஸ்கின் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே இருக்கும். பட் சும்மா எடுக்கணும் அப்படி கலெக்ஷனுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க கைஸ். ஓகே, நம்மக்கிட்ட 8 வவுச்சர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 52 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர், 21 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வவுச்சர் முடியுது கைஸ். அதால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஸ்பின் பண்ண போகிறது இல்லை. இந்த பண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் நமக்கு விழுதா அப்படின்னு. 8 இருக்குது, அதில் 3 ஒன்று போட்டுடலாம் கைஸ். ஓகே, கொடுக்கல, இன்னும் ஒரு ஸ்பின் பண்ணிக்கலாம். ஓகே, அதுலேயுமே அல்வா தான் கொடுக்குறாங்க கைஸ். ஓகே, இன்னும் ஒரு ஸ்பின், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின் டோட்டலாக பண்ணிக்கலாம் கைஸ் அடுத்த ஸ்பின்ல. ஓகே, இதுலேயுமே கொடுக்கல. ஓகே, கொடுத்துட்டு 5 ஸ்பின் ஒன்று பண்ணி பார்த்துருவோம் என்ன கொடுக்குறானுங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அதில் ஒன்றுமே இல்லை. ஓகே, வெறும் அல்வாவாக தான் கொடுத்துட்ருக்கானுங்க கைஸ், எதுவுமே கொடுக்கல. பக்கி பசங்க விட்டு ஸ்பின் பண்ணியிருக்கோம், எதுவுமே கொடுக்கல கைஸ். இதை போயிட்டு அதில் பண்ணி பார்த்துருந்தா இன்னும் அல்வா தான் கிடைச்சிருக்கும் நமக்கு. ஓகே, நம்மக்கிட்ட அந்த வவுச்சர்ஸை கிளிக் பண்ணிக்கிச்சு கைஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம போயிட்டு அந்த பூம் பூம் பீட்ஸ் அந்த இவெண்ட்டை பார்த்துடலாம் கைஸ். லாஸ்ட் இவெண்ட் அதான் வந்துட்டு போயிட்டு பார்த்துடலாம். ஓகே, இதில் என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேயுமே முடிச்சிட்டேன் கைஸ். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு இப்போ செகண்ட் டேயுமே நான் வந்துட்டு இதில் முடிச்சிட்டேன். இதில் வந்துட்டு நீங்கள் 4 டேஸ் வந்துட்டு டோட்டலாக முடிக்கணும் கைஸ். லெவல் 3 4 லெவலுமே 4 நாளையில் தான் கைஸ் அன்லாக் ஆகும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லெவல் அன்லாக் ஆகும். ஓகே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் அன்லாக் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி வந்து லெவல் 2 அன்லாக் ஆயிருந்துச்சு கைஸ். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 அன்லாக் ஆகும். நாளை அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எமோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓ கைஸ், இதோட ட்ரிக் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிசி பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இருக்கிற ட்ரிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதுதான் கைஸ் இந்த லெவல் 1 அப்படிங்கிறது இந்த பார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவெண்ட்லேயே இம்பார்ட்டன்ட். பிசி பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீயை ஏதாவது ஒரு கீ ஏதாவது ஒரு நம்பரை செட் பண்ணிக்கோங்க. இவரத்தோர் நம்பர் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் அந்த 4 நம்பரையுமே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைஸ். விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இவெண்ட் வந்துட்டு குயிக்காகவே முடிச்சிக்க முடியும். கஷ்டம் தான் முடிச்சிக்க முடியும். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் முடித்தேன். மொபைல் பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோனை வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டேபிளாக வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ரெண்டு ஃபிங்கரா, அதாவது இந்த கையில் 2 ஃபிங்கர் அந்த கையில் 2 ஃபிங்கரா இந்த க்ரீன் லைனுக்கு நேராகவே நீங்கள் உங்களை விரலை வச்சுட்டு அப்படியே அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைஸ். டக் டக் டக்னு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சேரும். நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே நான் பட்டன் செட் பண்ணி வச்சு இப்போ பண்ண போகிறோம் பாருங்க கைஸ். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேரும். ஆனால் ரொம்ப கஷ்டம் கைஸ், இது வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இது டே 2 வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் டே 1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு சொல்லணும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏறடிக்கு. ஓகே, நான் டக்க டக்க டக்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கீபோர்டோட சவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். என்னோட கீபோர்ட் கொஞ்சம் சவுண்டானது தான் அவுட்லேயே வந்து கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 4000 பாயிண்ட்ஸ் ஏறுது கைஸ் எனக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கடைன்னு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பட் எனக்கு இது எத்தனையோ டேக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே கிடைச்சிருக்கீங்க பாருங்க. எவ்வளோ வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ரெண்டு வரும் ரெண்டே எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் லைனை தாண்டல ஃப்ரைய கெயின் தான் வந்து காட்டுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ரெடி நம்ம அதை முடிச்சிட்டாங்க. பட் உங்களுக்கு டே 2 வந்துட்டு முடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா டே 2 பாருங்கள், டே 2 வந்துக்குது ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது கைஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னுமே வரல. அதுக்கப்புறம் நான் வரீங்க பார்த்தீங்கன்னா 1-2 அப்படின்னு நீங்கள் வந்துட்டு டே 2 வந்துட்டு உங்களால் டக் டக்குன்னு முடிக்க முடியும் கைஸ். டே 1 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, டே 2 ஆல்ரெடி நான் கிளைம் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் கைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, டே 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஈஸியாகவே முடிக்கலாம் கைஸ். டே 1-ஐ விட வந்து பார்த்தீங்கன்னா டே 2 ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. போக ஸ்பீடாகுது கைஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது டே 1 ஏதோ பக்கோ இல்லை என்னமோ தெரில, அவனுக்கு அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பலமே வந்து பார்த்தீங்கன்னா போக தான் ஹார்ட் ஆகணும்.
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவலை முடிச்சுட்டோம் 4500 பாயிண்ட்ஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவலை முடிச்சிருக்கோம் கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பேஸ்க்கு இருக்கிற ட்ரிக். நீங்கள் வந்துட்டு அந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸை வந்து செட் பண்ணிவிட்டு 4 கீபோர்டில் கீமேப்பில் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் முடிச்சுக்கலாம் கைஸ். ஃபோன் பிளேயர்ஸ் நான் சொன்ன மாதிரியே ஃபேன் ஒரு ஸ்டேபிள் ஓரத்தில் வச்சுட்டு ரெண்டு ஃபிங்கரை யூஸ் பண்ணி டக்டாக்னே நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம் கைஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ட்ரிக். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட முக்கியமான அப்டேட் ஒன்று சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களே நல்லாவே தெரிஞ்சிருக்கீங்க கைஸ், அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் அதாவது ஏஎல் எக்ஸாம் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ முக்கியமான எக்ஸாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லைஃப்பில் வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் அந்த எக்ஸாமே. ஓகே, அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எனக்கு போயிட்டுருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நமக்கு வந்து எனக்கான எக்ஸாம் வந்துட்டு 10ஆம் தேதியாக ஸ்டார்ட் ஆகுது கைஸ், வியாழக்கிழமையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது கைஸ். ஆனால் அந்த எக்ஸாம் போகும்போது என்னால் வந்துட்டு சேனலை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம் கைஸ். வீடியோஸ் போடுறதுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் கொஞ்சம் வரது டிலே ஆகலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம் கைஸ். இந்த ஃபெப்ரவரி மட்டும்தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் எனக்கு இந்த எக்ஸாம் இருக்குது. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெறித்தனமான மாதம் இருக்குங்க கைஸ். அதில் நிறைய சஸ்பென்ஸ், நிறைய வெறித்தனமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே வரப்போகுது. அதாவது நம்ம சேனலோட அப்டேட்ஸ், எக்கச்சக்கமான டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்துட்டு வரப்போகுது கைஸ். ஓகே, உங்களுக்கான இந்த மந்த்துக்கான டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மந்தில் வந்துட்டு சேர்த்து வச்சு கிளியர் பண்ணிக்குவேன். ஓகே, அதோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்கமிங்கில் வந்துட்டு இருக்குங்க கைஸ். இந்த மாதம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், மேக்ஸிமம் ஷார்ட் வீடியோஸாவது அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கைஸ். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இம்பார்ட்டன்ட் அப்டேட் கைஸ். ஓகே, நான் வந்து இந்த வீடியோவில் தந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கைஸ். ஓகே, நான் அந்த வீடியோ இதோட சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன் கைஸ். டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் ஒரு ஓசமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.